அனைவருக்கும் மாலை வணக்கம். மக்கள் மடி நிகழ்ச்சி அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைய மக்கள் மடி நிகழ்ச்சியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாதத்தின் கருப்பொருளின் கேள்வி வரிகளோடு உங்களை சந்திக்கின்றோம். சென்னை அரசு மருத்துவமனை முன்பு பயிற்சி மருத்துவர்கள் சாலை மறியல், மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என 5வது நாளாக இன்றும் போராட்டம் நீடிக்கிறது. அது மட்டுமில்லாமல் மருத்துவர்களின் போராட்டத்தால் நோயாளிகள் பாதிக்கப்படுவது என்பது வதந்தியே என சுகாதாரத்துறை செயலாளர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே மட்டுமில்லாமல் மருத்துவர்களின் போராட்டத்தால் தொடர் சிகிச்சை மற்றும் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் அவதிக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றனர். நிறைவாக டாக்டர்களின் சிகிச்சை கிடைக்காததால் தொடர் சிகிச்சையிலிருந்த உள் நோயாளிகள் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகை ஊடகத்துறையினர் மீதும் நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பயிற்சி டாக்டர்கள் சாலை மறியல், நோயாளி உறவினர்கள் தர்ணா, பத்திரிகையாளர்களும் சாலை மறியல். யார் தாக்கப்பட்டார்கள்? பயிற்சி மருத்துவர்களா, பார்வையாளர்களா? இன்றைய விவாதத்தில் இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய மக்கள் மடை அரங்கில் இணைந்திருக்கிறார்கள். மருத்துவர் பூங்குழலி அவரை 1வது அரங்கத்தில் வரவேற்போம். வணக்கம் மேடம். அடுத்தபடியாக சமூக ஆர்வலர் இந்திரா காந்தி நம்முடைய வந்திருக்கிறார், அவரை வரப்போம். வணக்கம். குறிப்பாக வந்து நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கிறீங்க, நான் அதனால் உங்கள்கிட்ட இருந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்க முற்படுகிறேன். என்ன நடந்தது, யார் தாக்கப்பட்டார்கள்? நாங்கள் தான் தாக்கப்பட்டோம் என பயிற்சி மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை நாங்கள் தான் தாக்கப்பட்டிருக்கிறோம் என நோயாளி உறவினர்கள் சொல்கிறார்கள், இதன் இடையே பத்திரிகையாளர்களும் தாக்கப்பட்டதாக சாலை மறியல் நடக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் தாக்கப்பட்டது யார்? உங்களுடைய முதல் கருத்து. அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்மளாம் அந்த காலத்தில் வந்து வாழ்ந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க வாழ்க்கை முறை வந்து நம்மளுடைய மன அழுத்தம், வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட நிறைய மாறுதல்கள், அந்த காலம் வாழ்க்கை முறைக்கு இன்றைக்கும் உள்ள வித்தியாசங்கள், அதன் வாழ்க்கை நெருக்கடியின் காரணமாக ஒவ்வொருத்தரும் வாழ்கின்ற சமூகத்தில் 90% மக்கள் இன்றைக்கு சர்க்கரை நோயானாலும் ஒரு பிளட் ப்ரெஷர்னாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ எல்லோரும் வந்து இப்போ 90% மக்கள் வந்து ஆஸ்பத்திரியை நாடி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது நேற்று நடந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மேல்மருவத்தில் நடந்த ஒரு கல்லூரியில் படித்த அந்த விஜய் என்ற மாணவர் வந்து ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லை, அதாவது வந்து அந்த கல்லூரி நிர்வாகத்தை பற்றி ஃபேஸ்புக்கில் ஒரு தவறாக வந்து தகவல்கள் சொன்னனால கல்லூரி நிர்வாகத்தினால் பாதிக்கப்பட்டு அவர் வந்து கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் ஒரு தகவல்கள் வந்தது. பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்க உறவினர்கள் வருவது எல்லாம் சகஜமான ஒரு விஷயம்தான். ஸோ அதிகமான உறவினர்கள் வருகிறார்கள் என்று இந்த பயிற்சி டாக்டர்களும் பாதுகாவலருடைய உதவியோடு சேர்த்து அவர்களை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறார்கள். முயற்சிக்கும் பொழுது அங்கே பெண்களை தள்ளினார்கள், பயிற்சி டாக்டர்கள் தள்ளினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கே. ஆனா நோயாளி உறவினர் தரப்புல இருந்து பயிற்சி மருத்துவர்களும் தாக்கப்பட்டார்கள் சொல்லலாம். ஆமா, எப்பவுமே ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இவர்கள் அவர்களை சொல்லுவதும் அவர்கள் இவர்களை சொல்லுவதும் ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான். ஆனால் உண்மை என்ன என்பதை நானோ நீங்களோ போய் நேரடியாக பார்த்தது கிடையாது. 2 தரப்பிலும் காவல்துறையில் புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இதற்கிடையில் பார்த்தீர்கள் என்றால் அந்த செய்தி சேகரிக்க சென்ற நிருபர்களாகட்டும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, இவர்களும் தாக்கப்பட்டார்கள் என்று அவர்களும் ஒரு புகார்களை போலீஸ்காரர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 3 தரப்புகளையும் சமாதானப்படுத்துவதற்கு போலீஸ்காரர்கள் அவ்வளவு பாடுபட்டார்கள். இப்போ இந்த விவகாரம் மட்டும் இல்லாம மற்ற அரசு மருத்துவமனைகளிலும் இது போன்ற ஒரு ஒரு குறை வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் வந்து நோயாளிகள் பராமரிக்கப்படுவதில்லைன்னு சொல்லி பொதுமக்கள் தரப்பில் குற்றம் வைக்கப்படுகிறது. நாங்கள் சிகிச்சை தரும்போது நோயாளிகளோட உறவினர்கள் வந்து எங்களை தொல்லை கொடுக்கிறார்கள், அதனால தான் அவங்க வெளியிலேயே உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தரப்பில் வந்து ஒரு குறை சொல்லப்படுகிறது. இதில் எது உண்மை? அதாவதுங்க, ஒரு நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது ஒரு சாப்பாடு கொடுப்பதற்கோ ஒரு உதவிக்காக ஒருத்தரை 2 பேரை இருக்கலாம் வந்து உதவி இது பண்ணலாம், மற்றும் குரூப்பாக போய் நாங்க வந்து பார்க்க போறோம் அப்படின் போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது பொதுமக்கள் நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். பார்வையாளர்கள் நேரம் என்று சொல்லப்படும் போது நீங்கள் உங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யலாம். டாக்டர்கள் செய்யும் போது அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூட நியாயமா நான் சொல்றேன். அது ஒரு கருத்து. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த போராட்டம் என்று பயிற்சி டாக்டர்கள் வெளியே வர்றாங்க, பாதி பேர் போராட்டம் பண்ணிட்டு பாதி பேர் அந்த அவசர சிகிச்சையில் இருப்பவர்களை நம்ம வந்து நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு உயிர் கண்டிப்பாக நம்ம வந்து சிகிச்சை கொடுத்தாதான் உயிர் பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர்களை அவர்கள் கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் இறந்திருக்காங்க நேற்று, ஆனால் அரசு தரப்பு என்ன சொல்லுது, சாகவே இல்லை அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கலன்னு சொல்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ தொடர்ந்து அரசு மருத்துவர்கள் மட்டுமே போராட்டத்தில் குடிக்கிறாங்க, ஆனால் அரசு மருத்துவர்கள் சார்ந்திருக்கிற தனியார் துறை, அந்த தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் குதிக்கிறதில்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அதாவதுங்க இப்போ வந்து அரசு மருத்துவமனையில் வந்து எல்லா விதமான வசதியும் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா, பெரியார், காமராஜர் எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனையில் தான் போய் சிகிச்சை பெற்றாங்க. யாரும் வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனது கிடையாது. பிரைவேட் ஆஸ்பத்திரியை கம்பேர் பண்ணும்போது அரசு மருத்துவமனையில் இல்லாத ஒரு எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது. எல்லா விதமான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. ஆனால் இன்றைக்கு இருக்க ஒரு காலகட்டங்களில் எல்லோரும் வந்து இப்போ நவீன சிகிச்சை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, அப்போலோ ஆஸ்பத்திரி அந்த மாதிரி பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆனால் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இந்த அரசு மருத்துவமனையில் செய்யக்கூடிய வேலைகளை டாக்டர்ஸ் வந்து கரெக்டான நேரங்களில் வந்து பணியாற்றணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, தனியாக வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு வர்ற வேலை நேரங்களை குறைத்து கொண்டு அங்கே அவங்க கிளினிக் வச்சுருக்க இடத்துல தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள், வருமானத்தை அங்கே ஈட்டுகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தரமான ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும். அப்பொழுதுதான் தரமான டாக்டர்ஸ். தமிழ்நாட்டில் தரமான மருத்துவக் கல்லூரி இல்லை நீங்க சொல்றீங்களா? இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் பணம் பெற்றுக்கொண்டு அங்கே அட்மிஷனுக்கு நீங்க சேர்க்கிறீர்கள் அல்லவா, அது மிகப்பெரிய தவறு. அப்ப பணத்தை கொடுத்து சேர்க்கும் மாணவர் என்ன நினைக்கிறார், நான் 40 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து நான் அட்மிஷன் வாங்கி 5 வருஷம் படிச்சுட்டு வெளியில வரேன், அந்த 40 லட்சத்தை நான் 4 கோடி ரூபாய் மாத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரும்பொழுது அங்கே தரமான சிகிச்சை கிடையவே கிடையாது. லஞ்சம் என்ற பெயர் ஒரு மறைவாக நிச்சயமாக லஞ்சம் என்பது அங்கே ஆரம்பத்திலேயே இருக்கிறது. அப்ப நீங்க எப்படி தரமான ஒரு சிகிச்சை நீங்க எதிர்பார்க்க முடியும்? தான் போட்ட பணத்தை சம்பாதிக்க வேண்டிய எண்ணத்தில் அந்த மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நீங்கள் வந்து நல்ல ஒரு அரசு கல்லூரியில் வந்து மருத்துவர் படித்து வர மாணவரை நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்த வேண்டும். அவருக்கு சர்வீஸ் மைண்டோட வரக்கூடிய நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆஸ்பத்திரி தரமாட்டீர்கள். என்ன பண்ணீர்கள், ஒரு கிராமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி கூட இல்லாத மருத்துவமனைகள் எவ்வளோ இருக்கின்றன. ஒரு டாய்லெட் வசதி கிடையாது. அங்கே வருகின்ற நோயாளியை வந்து காலையில் பார்க்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கணும். ஆனால் அவங்க இருக்கிறது கிடையாது. அந்த கிராமத்தில் கொஞ்ச நேரம் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் தீவிரமான சிகிச்சை கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, நீ அந்த பிரைவேட் கிளினிக் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அங்கே போகும்போது பெரிய பில் கொடுக்குறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த முதல் சுற்றில் நீங்கள் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, பொதுமக்கள் மருத்துவர்களை தொடர்ந்து வந்து துன்புறுத்தக்கூடாது, அதே போல் வந்து மருத்துவர்களும் பொதுமக்களை துன்புறுத்தக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் நிறைய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறீங்க. இதற்குண்டான மூன்றாவதாக நம்முடைய வந்து ஒரு மருத்துவர் இணையாக இருக்கிறார், அவர்கிட்ட அந்த கேள்விகள் நான் வைக்கிறேன். தற்பொழுது டாக்டர் பூங்குழலி அவங்ககிட்ட நம்ம பேச போகிறோம். மேடம், சமூக ஆர்வலர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து பல அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்களும் ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க, அரசு சார்புலேயும் நீங்கள் மருத்துவம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, தனியார் சார்ந்த மருத்துவம் நீங்கள் பண்ணுறீங்க, அது மட்டும் நீங்கள் பயின்றதும் ஒரு மருத்துவக் கல்லூரியிலேருந்து தான் நீங்கள் பயின்றது வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி. நிச்சயமா இதில் எங்கு தவறு நடக்கிறது, யார் தவறு செய்கிறார்கள், பொதுமக்களா அல்லது மருத்துவர்களா இல்லது மருத்துவமனை ஊழியர்களா? இதில் வந்து யாரோ ஒரு தரப்பு மேலே மட்டும் நம்ம குற்றச்சாட்டை மொத்தமாக பதிக்க சொல்ல முடியாது. இப்போ இந்த குறிப்பிட்ட நிகழ்வை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாணவன் வந்து ஏற்கனவே தாக்கப்பட்டு உயர் சிகிச்சைக்காக வந்திருக்காரு. ஏற்கனவே அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அந்த தாக்கப்பட்டது அவர் ஃபேஸ்புக் பதிவு ஏன்னா கொஞ்சம் ஒரு கலைபிரமான நிலவரம் இதோடு வந்திருக்காங்க. உள்ளே வந்து ஒரு 20 பேர் மாபா உள்ளே அட்டம் பண்ணியிருக்காங்க அந்த செப்டிக் வார்டுக்குள்ளே. ஃபஸ்ட்டு இது வந்து எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே அக்செப்டபிள் கிடையாது. எங்கேயுமே நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்துலேயும் போய் எது என்ன மாதிரியான ஒரு நிறுவனம்னா கூட ஒரு 20-30 பேர் ஒரு எஸ்பெஷலாக ஒரு பேஷண்ட்டை பார்க்குற இடத்துல போய் நுழைஞ்சா அவங்க பேஷண்ட்டுக்கும் அது நல்லது கிடையாது, சுற்றி இருக்க மற்ற பேஷண்ட்டுக்கும் நல்லது கிடையாது. டாக்டர்களோட கவனச்சிதைவு தான் ஏற்படும். டாக்டர்கள் இதை கவனிச்சிட்டு இருப்பாங்களா? ஒரு நீங்களே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், ஒரு வார்டில் எத்தனை பேர் இருக்காங்க, பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பேஷண்ட்ஸுக்கு அலோவ் பண்ணப்பட்ட அட்டண்டர்ஸ் இருக்காங்க, இது தவிர எஃப்என்எஸ் எம்என்எஸ் 1-2 பேர் இருக்காங்க, சீனியர் ஸ்டாஃப் நர்சஸ் இருக்காங்க, ஜூனியர் நர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் சர்ஜன்ஸ் இருக்காங்க, பிஜிஸ் இருக்காங்க, டியூட்டி டாக்டர்ஸ் சில சமயம் ஸ்டேஷனில் இருக்காங்க, தேவைப்பட்டதுன்னா வார்டில் இருக்காங்க. இவங்களோட மேன் பவர் மொத்தம் இவ்வளோ தான். ஆனால் ஒரு வார்டில் எத்தனை பேஷண்ட்டுன்னு பாருங்கள், 15-20 பேஷண்ட் இருக்காங்க அட் அ ஸ்ட்ரெச். இதில் பல பேர் ரொம்ப கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க, கவனம் தேவைப்படுற கண்டிஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஒரு வைத்தியம் பார்த்துட்ருக்கப்ப இவங்க முதல்ல போய் அந்த போஸ்ட் கிராஜுவேட்டை வந்து முதல்நிலை மாணவர் ஒருத்தவங்க ஒரு டாக்டரை வந்து முதல்ல போய் அசால்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஏதோ பேச்சுவாக்கில் தள்ளுமுள்ள ஏற்பட்டு அவங்க வரவும் அந்த ஹவுஸ் சர்ஜன்ஸ் வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட பேசி இவங்கக்கிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கிறதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையாகி போய் அப்புறம் இது பிரச்சனையாகி இது முக்கியமான விஷயம் வந்து இவங்க தரப்பில் வந்து இவங்க வர பேஷண்ட் வந்து டாக்டர்ஸ் வந்து எங்கேருந்து படிச்சுட்டு வந்தாலும் 500,000 கொடுத்துட்டு படிச்சுட்டு வந்தால் கூட மருத்துவம் பார்க்கணும்னு தான் இஷ்டத்தில் தான் படிச்சுட்டு வராங்க. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே நம்மக்கிட்ட போதுமான அளவு மருத்துவ சீட்டுகள் இல்லை. நம்ம அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணாமே இருக்கோம். எத்தனை ஒரு ஆர்வம் இருக்கவங்க வந்து மருத்துவர் ஆக முடியல இங்கே. அதில் சில பேர் பணம் இருக்கவங்க அதை கொடுத்து சேர்றாங்க. அதில் பணம் கொடுத்து வந்தவங்க எல்லாருமே மருத்துவம் பார்க்க மாட்டாங்க.
எப்படினாலும் ஒரு எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் நானாலும் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர்னு பேர் வாங்கினாதான் உங்ககிட்ட பேஷண்ட் வருவாங்க. இந்த டாக்டர் டெஸ்ட்டு தான் பண்ணுவாங்க, மருத்துவம் பார்க்க மாட்டாங்க, சரியாகாதுன்னா எந்த பேஷண்ட்டாவது வருவாங்களா? நிச்சயமா. இப்போது ஒரு காவல்துறையே வந்து பெண்கள் மீது வந்து கை வைப்பதற்கு வந்து பெண் காவலர்களை வச்சு தான் வந்து அங்கே வந்து கை வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. ஆனால் அங்கே மருத்துவமனையில் சொல்லப்படுகிற நோயாளிகள் உறவில் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த தள்ளுமுள்ள பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பல ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் வெளியே வந்திருக்கிறது. ஒரு மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் இந்த மாதிரி தாக்குதலுக்கு ஈடுபடுவதற்கு யார் அதிகாரம் கொடுப்பது? யாரையும் யாரையும் ஒரு மருத்துவமனை சூழலில் வந்து தாக்குறதுக்கு வந்து யாருமே அதிகாரம் கொடுக்க முடியாது. அது வந்து அன்ஜஸ்டிஃபைபிள். யார் யாரை தாக்கியிருந்தாலும் இது வந்து, ஆனால் அவங்க சொன்ன மாதிரி யார் இவங்க வந்து அவங்கள சொல்லுவாங்க, அவங்க வந்து இவங்கள சொல்லுவாங்க. இது மொத்தமாக வந்து சிகிச்சையை வந்து சீர்குலைக்கிற முயற்சி. தேவையில்லாமல் சிகிச்சையை தடை பண்ணுறதும் இல்லாமல் அதை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியவங்க இவங்களத்தை சரி பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல டைம் வேஸ்ட் பண்ணியும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு மற்ற பேஷண்ட்ஸுக்கும் எப்படி இருக்கும்? ஒரு நீங்கள் ஆஸ்பத்திரியில் முடியாமல் படுத்திருக்கீங்க, ஒரு 15 பேர் 20 பேர் வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்கன்னா பெண்களை தாக்குனாங்களா தாக்கலையான்னு நமக்கு தெரியல. நம்ம யாரும் நேராக பார்த்த சாட்சிகள் இல்லை. ஆனாலும் இவங்க தரப்பில் சொல்கிறாங்க அவங்க பெண்களை தாக்குனாங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க பெண் மருத்துவரை தான் முதல்ல தாக்குனாங்க, தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க இருதரப்பு சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான இன்னொரு ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை கிடைத்தாலும் அதற்கு உரிய நிவாரணங்கள், அதாவது மருந்துகள் ஆகட்டும், சிறப்புகள் ஆகட்டும், அதுபோல் வந்து உபகரணங்கள் ஆகட்டும், இது எல்லாம் ரொம்ப வந்து ஒரு பேக்டேட்டடாக தான் இருக்குது, எதுவுமே அப்டேட்டடாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து ஒரு மித்து, இது தவறான குற்றச்சாட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பயங்கர அப்டேட்டடு. நீங்கள் வேணால் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து அப்படி இருந்திருந்தா நம்ம இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் ஊழியர்கள் எல்லாரும் தனியார் மருத்துவமனையில் தான் அட்மிட் ஆகணும். அதுக்கு அவங்க பிரைவேட் வந்து போய் தேடுறாங்க. இல்லை, அதுக்கு அவங்க இந்திரா காந்தி சொன்ன கருத்தை வந்து நான் ஃபுல்லாக ஆமோதிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் குண்டடி பட்டப்ப ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அண்ணாக்கும் ஆரம்ப கால புற்றுநோய் சிகிச்சை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணாங்க. அப்போ எல்லாம் இவர் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் வந்துக்கு அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே நம்பிக்கை இருந்தது. அதனால் மக்களுக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி பெரிய தலைவர் உள்ளே போகும்போது ஹாஸ்பிட்டலும் வந்து அப்டேட்டடாக இருப்பாங்க. அவங்களும் வந்து எல்லாமே ஒரு தரமாக சுத்தமாக இருக்கா, எல்லாம் சரியாக இருக்காங்கிறத வந்து மருத்துவமனை மேனேஜ்மெண்ட்டும் வந்து சரி பார்த்துட்டே இருப்பாங்க. இது ரெண்டும் நடக்காமல் போனதுனால சமீப காலங்களில் இந்த 5-star ஹாஸ்பிட்டல் கலாச்சாரம் வந்த பிறகு எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு போய் அட்மிட் ஆனார் ஒரு பெரிய மருத்துவமனையில். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக இப்போ நம்ம கடந்த முதல்வர் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். எல்லாருமே ஒரு அவசர சிகிச்சைக்கோ பெரிய இந்த ஒரு சின்ன சிகிச்சைக்குனாலும் மயக்கம் போட்டு விழுந்தாலும் கூட பெரிய ஆஸ்பத்திரியில தான் போய் அட்மிட் ஆகுறாங்க. அப்ப இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி, இப்ப நீங்க மக்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்கறீங்க? அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய சிகிச்சை வந்து பலனளிக்கவில்லை, தனியார் துறையில இருக்க மருத்துவருடைய சிகிச்சை பலனளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் எடுத்துக்கறாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுல பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரைவேட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் சுத்தம் முக்கியமா. ரெண்டாவது வந்து எண்ணிக்கை. ஆனால் சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நிகராக எண்ணிக்கையில் மருத்துவர்கள் இது பேஷண்ட்ஸ் வராங்க. இன்னொன்று, ரெண்டாவது, இந்த ப்ரைவேட் செக்டரில் உங்களுக்கு என்ன வசதினா, நீங்கள் ஒரு இடத்துல போனீங்கன்னா எல்லா மருத்துவர்களும் இருக்காங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்து, இப்போ நான் வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஹெச்ஐவி கேர் ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறேன். எங்களோட மருத்துவமனையில் வந்து ஒரு பேஷண்ட் காலையில் வந்தால் அன்றைக்கி சாயங்காலத்து 2 மணிக்குள்ளே எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்து பேஷண்ட்டுக்கான சிகிச்சை என்னால் முடிக்க முடியும். ஆனால் நான் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 30 பேஷண்ட் தான் பார்ப்பேன். என்னோடய பேஷண்ட் ஸ்ட்ரென்த் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேஷண்ட் இருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. நிறைய பேஷண்ட் வர்ற ஒரு சூழ்நிலை காரணமாக தான், தலைவலியாக போனாலும், காய்ச்சல்னு போனாலும், மூட்டு வலி, இடுப்பு வலி, எங்கே ஒரு வலின்னு போனாலும் நிவாரணமாக மாத்திரையாக தானா ஆனா அப்படின்னு வெள்ளக்கலர் ஒரு மாத்திரை வந்து எந்த இதுக்கு நோய்க்கு போனாலும் அந்த ஒரு மாத்திரையை வழங்கப்படுகிறதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை இல்லை, பேசிக்காக என்ன கொடுப்பாங்கன்னா பேஷண்ட்டை பார்த்துட்டு பேஷண்ட்டுக்கு பெரிய தொந்தரவில்லை நீங்கள் அப்படிங்கிறப்ப சில சத்து மாத்திரைகளை எழுதி கொடுக்குறத வந்து கவர்மெண்ட்டில் வழக்கமாக வச்சுருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ப்ரைவேட்டில் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வேறு, மருந்து விலை கொடுத்து வாங்குறதுனால அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. சில பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப பேஷண்ட் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறத வந்து நிறையா பேஷண்ட்ஸால் ஏற்றுக்க முடியாது. இல்லை, இப்போ இன்னொன்று சொல்லப்படுகிறது, எங்கள் மருத்துவமனையில், அதாவது அரசு மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்கள் சரியான நேரத்திற்கு தங்களுடைய பணி செய்வதற்கு வருவதில்லை, ஒன்று. இரண்டாவது, அப்படியே வந்தாலும் பேஷண்ட்டை பேஷண்ட் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல.
ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து வருவாய் தரக்கூடிய பேஷண்ட்டை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து இலவசமாக வரக்கூடிய பேஷண்ட்டை ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அடுத்து மூன்றாவது ஒரு குற்றச்சாட்டு, இவங்க பணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்னா ஒரு மணி நேரமோ ஒரு 1.5 மணி நேரமோ தான் அங்கே இருக்கிறாங்க, மிச்சதெல்லாம் தனியார் துறை, அவங்களே தனியார் கிளினிக் வச்சு அதில் வந்து அதிகமான வருமானம் ஈட்டுவதற்காக அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டை சமூக அரவலர் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் நான் பார்க்குறேன். நான் வந்து அரசு நிறுவனத்தில் பணியாற்றுனதில்லை, எனக்கு அதனால் அதை பற்றி சரியாக தெரியல. ஆனால் இந்த குற்றச்சாட்டு வந்து பரவலாக இருக்குது. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து பயோமெட்ரி, இப்போ நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லாம் பயோமெட்ரி கொண்டு வந்துட்டாங்க. நிறையா தனியார் மருத்துவமனைகள்லேயே இப்போ பயோமெட்ரி இருக்குது. நீங்கள் அந்த விரல் வச்சு பதிவு பண்ணால் தான் நீங்கள் உங்களோட நேரம் அதுபடி கணக்கிடுறாங்க, அதுபடி தான் உங்களோட சம்பளமெல்லாம் தராங்க. ஆனால் சிசிடிவி கேமரா எங்கே வைக்கப்படுவதில்லையே, அந்தந்த நேரத்துக்கு மட்டும் வந்து வந்து பஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க, மிச்ச நேரங்களில் வந்து மருத்துவமனையில் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அதை வயலேட் பண்ணுறதுக்கு ஒரு செட் இருப்பாங்க. ஆனால் அது அதுபடி ஃபாலோ பண்ணி கரெக்டாக வேலை பார்க்குறதுக்கும் ஒரு செட் இருப்பாங்க. நம்ம வந்து இந்த விதிவிலக்காக இருக்க கொஞ்சம் பேரை மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஆனால் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் எனக்கு தெரிஞ்சு நிறைய என்னோட சக மாணவர் என் கூட படித்த தோழர்கள் தோழிகள் நிறைய பேர் இப்போ இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அவங்கெல்லாம் வந்து ஃபுல் டைம் அங்கே வேலை பார்க்குறாங்க. இப்போ நான் வெளியே வந்து பேஷண்ட் ரெஃபர் பண்ணுறப்ப உடனடியாக அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்படி முழு நேரமும் அவங்க வேலை பார்க்குற மருத்துவர்களும் இருக்காங்க. சரியான நோயாளிகளுக்கு உண்டான இன்பேஷன்ஸ்க்கு உண்டான நோயாளிகளுக்கு படுக்கை வசதிகள் இருக்கிறதா, கழிவறை வசதிகள் இருக்கிறதா, அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்கக்கூடிய இலவச உணவுகள் காலை மதியம் மாலை தரமானதாக இருக்கிறதா, இன்னும் நிறைய பல கேள்விகள் வந்து தொடர்ந்து தொடர்கதையாகவே வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து தனியார் துறை ஒரு மருத்துவமனையில் நீங்கள் இருக்கிறனால இதை நீங்கள் அரசு நிர்வாகத்தில் நீங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த அரசு மருத்துவமனைகள் மேலே ஒரு நம்பிக்கை குறைவு வர்றதுக்கான முக்கியமான காரணமே இந்த சுகாதார குறைவு தான். அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா நான் பயிற்சி மருத்துவராக இருக்கப்ப பார்த்துருக்கேன். இப்போ வந்து டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ் நிறையா வந்துருச்சு. அப்போ டிஸ்போசபிள் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் 90s வந்து டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ் அப்போ தான் வர ஆரம்பித்த காலம், பரவலாக கிடையாது. அப்போ இந்த கிளாஸ் சிரிஞ்சஸ் தான் யூஸ் பண்ணணும். கிளாஸ் சிரிஞ்சஸ் வந்து சரியான எண்ணிக்கையில் கிடைக்காது. இப்போ வரைக்கும் இப்போ இதெல்லாம் நிறைய அட்ரஸ் பண்ணிட்டாங்க. மருந்துகள் வந்து ஆனால் மருந்துகள் ஜிஹெச்சில் கிடையாதுங்கிறது வந்து ஒரு போலியான ஒரு நம்பிக்கை. அங்கே கண்டிப்பாக எல்லாம் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. டாக்டரே வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் வந்து எழுதி கொடுத்து எடுத்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் 1-2 மருந்து தான். என்னோட நான் மகப்பேர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆன்டிடி குளோபுலின்னு இம்யூனோகுளோபுலின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. தாய் ஒருவேளை RH நெகட்டிவாக இருந்து குழந்தை பாசிட்டிவாக இருந்தால் அந்த அடுத்த குழந்தைக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கனால போடுற ஒரு தடுப்பூசி. அது வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 2000 ரூபா. இது அரசு மருத்துவமனைகளில் பல 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 வருடங்களில் ஃப்ரீயாக கிடைக்குது பேஷண்ட்ஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட்டில் டெலிவரி ஆகிட்டு கவர்மெண்ட்டில் வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு போன பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. முக்கியமான குறைபாடு வந்து சுகாதாரம். அது போக செவிலியர்கள், அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் ஒரு சிலர் அதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் அந்த நோயாளிகளை சரிவர வந்து கவனிக்கிறாங்க. ரெக்கமெண்டேஷன் இல்லை அப்படின்னா அந்த நோயாளிகள் படும் பாடு அதற்கு வந்து அரசு மருத்துவமனைக்கு பதில் சவக்கிடங்களை போய் படுத்துடலாம்னு சொல்லி பொதுமக்களே வந்து அவங்க மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, சுகாதாரம். ரெண்டாவது விஷயம் கம்யூனிகேஷன் வந்து ஒன்று அந்த எண்ணிக்கையினால் அந்த அவ்வளோ பேஷண்ட்ஸை பார்க்குறனால அது வந்து 1-to-1 எல்லாருக்கும் பண்ண முடியல. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் அந்த மெடிக்கல் சிஸ்டம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் தான் சேர்ந்து இதுக்குன்னு சில சிஸ்டம்ஸ் வைக்கணும். இப்போ அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் வச்சிங்கன்னா அவங்க வாலண்டியர்ஸ் வச்சுருக்காங்க, கவுன்சிலர்ஸ்ன்னு ஒரு சப்குரூப் ஸ்டாஃப் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த பேஷண்ட்ஸோட கன்சர்ன் எல்லாம் அட்ரஸ் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு பேசுகிறாங்க. ஒரு மருத்துவரால் எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லாத தருணத்தில் வந்து இவங்க வந்து அதை சைட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஒன்றா விளக்கி பேஷண்ட்டுக்கு எங்கே போகணும் அடுத்தது இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இது இங்கே நடக்காதது இன்னொரு பெரிய குறைபாடு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்திரா காந்தி மேடம், இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருத்துவர்கள் இருந்தாலும் வரக்கூடிய இன்பேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து மருத்துவர்கள் இது போன்ற ஒரு செயல்களை இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நாங்கள் தனியார் துறையில் இருக்கும் பொழுது ஒரு 30 பேஷண்ட் என்னால் ஒரு நாளைக்கு பார்க்க முடியும். ஆனால் வந்து பொது மருத்துவமனையில் இருக்கும்போது 300-500 வந்து இன்பேஷன் வர்றாங்க, அதனால தான் இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதாவது சார், இப்போ வந்து 7 ஜனம் வந்து எங்கே போவாங்க? ஆஸ்பத்திரியில் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போகக்கூடிய வசதி வாய்ப்பு அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க உடனடியாக அணுகக்கூடிய ஆஸ்பத்திரி வந்து அரசு மருத்துவமனை தான். அதனால் வந்துட்டு எவ்வளோ எண்ணிக்கை வந்தாலும் அதுக்குரிய வசதிகள் செய்துத்தர வேண்டியது அரசுடைய கடமை. இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனை எடுத்திங்கன்னா எல்லா விதமான வசதிகளும் இருக்குது.
அப்போ வந்து அவங்க வர பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட்டில்கள் கொடுக்கணும், அதுக்கேற்ற டாய்லெட் வசதி செஞ்சு தரணும், மருத்துவ மருந்துகள் ரெடியான ஒரு ரெடி பொசிஷனில் இருக்கணும். ஏதாவது உயிர் போராடிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு மாத்திரை மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில் சொல்லவே கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குமரன்ற ஒருத்தர் வந்து இந்த போராட்டத்தினால கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஜட்ஜு கிருபாகரன் சார் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு மருத்துவமனையிலேருந்து உரிய சிகிச்சை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் திரும்பி போகக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அரசு நடவடிக்கை வந்து தங்களை வந்து சரியாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்துங்க. ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லுங்க, இங்கே வந்து சீரிய முறையில் வந்து சிகிச்சை வழங்க அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க. அரசு தரப்புலேருந்து சொல்லுவாங்க, அவங்க தானே வேற யார் சொல்லுவாங்க? அவங்க தான் சொல்லுவாங்க. ஏன் இந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாள் முதலமைச்சர் கூட ஜெயலலிதா மேடம் கூட அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இல்லை, அதாவது உறவினர்களை பார்க்குறாங்க இந்த மாதிரி குறைகள் இருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லும் பொழுது அவங்க வந்து தகுந்த ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்போ உறவினர்களுக்கு தெரியும் இன்னைக்கு பேஷண்ட் நோய் இருக்கக்கூடிய ஒரு வார்டில் அதிகமான கூட்டங்கள் போகக்கூடாதுன்னு வந்து நம்ம மருத்துவர் பூங்குழலி சொல்றாங்க. அது நீங்க போறது எல்லாத்துக்கும் இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும், எல்லா நீங்களும் இன்ஃபெக்ட் ஆவீங்க, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும். தொற்று நோய் கிடையாது, என்ன பேஷண்ட் சிகிச்சைக்கு இருந்தாலும் அந்த வார்டுக்கு ஒரு 30 பேர் ஒன்னா போறது வந்து எங்கேயுமே அனுமதிக்க முடியாது. நீங்க வந்து உறவினர்கள் மக்கள் தங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும், அதாவது முக்கியமா குறிப்பிட்டு அந்த உறவினர்னால அவங்களுக்கு உதவி ஏற்படும் அப்படின்னா மட்டும் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் உள்ள போறது அனுமதிக்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களை நம்மளோட மூன்றாவதாக இணைந்திருக்கிறார் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையுடைய மருத்துவர் டாக்டர் திரு உலகரட்சகன் அவர் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இரண்டு பெண்களும் வந்து அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா வந்து இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததே சிகிச்சையை சீர்குலைப்பதற்கு அப்படின்னு சொல்லி பூங்குழலி தரப்பில் வந்து அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேடம் தரப்பில் வந்து டாக்டர்கள் அங்கே சரியான நேரத்திற்கு வருவதில்லை, குறிப்பாக வந்து கொடுக்கப்பட்ட நேரங்களில் டாக்டர்கள் அங்கே இருப்பதை விட தங்களுடைய தனியார் மருத்துவமனையில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள், வரக்கூடிய நோயாளிகளை சரியான முறையில் ட்ரீட் பண்ணுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சரியான மாத்திரை இல்லை, மருந்துகள் இல்லை, உபகரணங்கள் இருந்தால் சரியாக அது வேலை செய்வதில்லை. இறுதியாக சுகாதார சீர்கேடு அரசு மருத்துவமனைகளில் அதிகமாக இருக்கிறன்னு சொல்லி சமூக ஆர்வலர் இந்திரா காந்தி அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. உங்களுடைய பதிலை உங்களுடைய தரப்பு முதல் கருத்தையும் எதிர்பார்க்குறேன். அனைத்து ராஜ் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்பது வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருந்து கடைசியாக ரெஃபர் பண்ணக்கூடிய டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல மருத்துவர்கள் வந்து சிறந்த முறையில் வந்து சிகிச்சைகள் அளித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பயிற்சி டாக்டர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பண்ணக்கூடிய இது வந்து காலையில் 8 மணியில் இருந்து அவங்க வந்து இப்போ அதிகப்படியான நேரம் வந்து நைட் டியூட்டி எல்லாம் பண்ணிவிட்டு 24 hours பார்த்துட்டு மறாவது நாள் வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு அவங்க போகிறது கிடையாது. 6 மணி வரைக்கும் அட்மிஷன் ஆன பேஷண்ட்டை வந்து அதுக்குண்டான சிகிச்சைகள்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போகிறாங்க. 6 to 6. ஆமாம், 6 to 6 கிடையாது, காலையில் 8 o'clock ஆரம்பித்து மறாவது நாள் வந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை இருக்குது. அதோட போயிட்டு அதோட அவங்களுக்கு லீவும் கிடையாது. மறாவது நாளும் அவங்க வந்து திரும்ப பணியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. மறாவது நாள் வந்து ஒரு 8 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ டாக்டர்ஸுக்கு வந்து அவங்களுக்குண்டான வேலைகளை மட்டும் தரணும். ரெண்டாவது இவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அவங்களுடைய வேலைகள் மட்டுமல்லாமல் இப்போ வந்து 206 இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜெக்ஷன்ஸும் தந்துட்டுருக்காங்க. யூஸ்வலாக நர்சஸ் பண்ணக்கூடிய வேலைகளையும் தான் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத பிளட் சாம்பிள்ஸு அதையும் வந்து டாக்டர்ஸில் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய நோயாளிகள் வந்து வந்தாங்கன்னா தன்னுடைய உறவினர்களை இவங்களுக்கு HIV இருக்குது, இல்லை பல்வேறுபட்ட நோய்கள் இருக்குது, இவங்களுக்கு வந்து அழுப்புன்னு இருக்குது, வாசன் அதிகமாக இருக்குன்னு பயப்படக்கூடிய இதை கூட அதெல்லாம் சுத்தம் செஞ்சு எல்லாமே வந்து டாக்டர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அதான் அவங்களோட வேலை சார், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மனக்கசப்பு இல்லாமல் சந்தோஷமாக அந்த பேஷண்ட்டை க்யூர் பண்ணணுன்றத தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அவங்க எதிர்பார்த்தது இந்த தடவை ஏற்படுத்தக்கூடிய, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, அங்கே உண்மையிலேயே என்ன நடந்தது? அதாவது பயிற்சி மருத்துவர்கள் தாக்கப்பட்டார்களா, பார்வையாளர்கள் தாக்கப்பட்டார்களா? ஆக்சுவலாக பயிற்சி மருத்துவர்கள் தாக்கப்பட்டார்கள். ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து CCTV கேமரா மற்ற எல்லாமே இருக்குது. அதை வந்து போலீஸ் தான் வந்து காவல்துறை வந்து அதை ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அங்கே பயிற்சி மருத்துவர்கள் இருந்தப்போ பயிற்சி மருத்துவர்கள் என்ன காரணத்திற்காக தாக்கப்பட்டாங்க? அவங்க வந்து இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் நான் VIP அப்படின்ட்டு பேஷண்ட்ஸோடைய அட்டண்டர்ஸ் வராங்க. அவங்க வர்றப்போ ரெண்டு பேர் மட்டும் இருங்க, மீதி வந்து வெளியில் இருங்கன்னு சொன்னதுக்கு நீ எப்படி அப்படி சொல்லான்னு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அசிங்க அசிங்கமாக திட்டி அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது அடிச்சுட்டு அவங்க வந்து இப்போ
என்னை தாக்கிட்டாங்க வெளியில் போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவர்கள் வந்து புத்திசாலித்தனமாக ஒரு நிகழ்வை வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த டைம்லேயே வந்து மருத்துவர்கள் போராட்டத்துக்கு போனப்போ அங்கேயே வந்து பொதுமக்களும் வெளியில் வந்து எங்களுக்கு இவ்வளோ சிகிச்சைகள் தந்திருக்காங்க, இது வந்து இவங்க பேரில் தான், இவரை தான், மருத்துவரை தான் தாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது மாதிரி வந்து இவ்வளோ உயிர் காக்கிற மருத்துவரை வந்து இவங்க தேவையில்லாமல் தாக்குறது, ரவுடிசனம் பண்ணுறது தப்பானது, இவங்களை 5 வருஷம் ஜெயிலில் வைங்க, 10 வருஷம் ஜெயிலில் வைங்கன்ட்டு பேச்சு தந்திருக்காங்க. அது நிறைய வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து நிறைய வந்து ஷேராக இருக்குது. ஸோ எவிடன்ஸும் இருக்குது. டாக்டர், இந்த பயிற்சி மருத்துவருடைய போராட்டம் என்பது எடுக்கப்பட்டது வேற ஒரு காரணத்திற்காக இந்த போராட்டம். டாக்டர் சுதீஷை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத போராட்டம் இப்பொழுது திடீரென்று இப்படி திசை மாறி இருப்பதற்கு என்ன காரணம்? ஆக்சுவலாக இந்த சுதீர் சாரை வந்து இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை வந்து பல்வேறுபட்ட கோர்ட்டில் கேஸ் ஆகி அவருக்கு வந்து ஜாமீன் கிடச்சிருக்கு. அதை வந்து சரி செலிப்ரேட் பண்ணி ஏதோ பாதுகாப்பாக உயிரோடு இருக்கார் அப்படின்னு ப்ரீத் பண்ணுறக்கூடிய நிலைமையில் இது வந்து நடந்திருக்கு. மேபி இதை வந்து ட்ரீட்மெண்ட்டை குலைக்கணும் இல்லை சீர்குலைக்கணுன்ற மாதிரியும் பண்ணியிருக்கலாம். பட் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடியது என்னென்னா, அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் எமோஷனில் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆல்கஹாலில் வந்து முதன்மை மாநிலமாக இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கப்போ அவங்க வந்து நிறைய பேருடைய குடும்பங்கள் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது. அதில் வந்து மருத்துவர்களை தாக்கியவர்கள் வந்து எந்த மன அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. பட் அதே சமயத்தில் வந்து மருத்துவர்களுடைய மனநிலையும் யோசிக்கணும். ஏன்னா அவங்களும் பல்வேறுபட்ட கஷ்டத்தில் தான் இருக்காங்க, அவங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குது, எல்லாத்தையும் மன அழுத்தத்தில் இப்போ தமிழக மருத்துவர்கள் இருக்கிறாங்க, பயிற்சி மருத்துவர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்களா? சார், இருக்கு, மன அழுத்தம் கிடையாது, மன அழுத்தம் பண்ணியிருக்காங்க. பெண்கள் அங்கே தாக்கப்பட்டிருக்காங்க சார, பெண்களை வந்து அந்த உறவினர் வந்து உள்ளே வராதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பாதுகாப்போடு சேர்ந்து இந்த பயிற்சி டாக்டர் சேர்ந்து பெண்களை தாக்கவில்லை, பெண்களை தாக்கவே தெரியல. வீடியோ சிசிடிவி கேமரா கண்டிப்பாக வந்து இதை போலீஸ் வந்து எவிடன்ஸோட நிரூபித்தால் அந்த டாக்டரை வந்து நாங்களே பிடிச்சு தரேன். நான் வந்து தமிழ்நாடு உயர் சிறப்பு மருத்துவ சங்க தலைவர், கண்டிப்பா விசாரிக்கணும். மருத்துவமனையில சிசிடிவி கேமரா இருக்குன்னா அப்போலோ மருத்துவமனையில சிசிடிவி கேமரா இருந்திருக்கணும்ல. இப்ப நீங்க வந்து உடனே வந்து மருத்துவர் தாக்கப்பட்டால் உடனே சிசிடிவி கேமரா இருக்கு, அது வீடியோ பொதுகள் வந்து காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்களா அந்த இடத்துல? அப்ப வந்து நீங்க சிசிடிவி கேமரா காட்டுவீங்க, தாக்கப்பட்டிருக்காங்கல்ல, அப்போலோ மருத்துவமனையில இல்ல, கவர்மெண்ட் மருத்துவமனையில சிசிடிவி கேமரா இருக்கா? அப்போலோ மருத்துவமனையில் சிசிடிவி கேமரா இருந்துச்சு, அதை வந்து நிர்வாகம் வந்து எடுத்துட்டாங்க. அது சம் காரணம்ன்றாங்க. அது வந்து அவங்களுடைய அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு வைத்தியம் பண்ண விஷயங்கள், அது பெரிய இடத்து சமாச்சாரம். ஆக்சுவலாக இங்கே வந்து நாங்கள் வந்து போராடுறது. அப்போ பெரிய இடத்து சமாச்சாரம்னா மருத்துவர்கள் தலையிட மாட்டார்கள், தலையிட மாட்டார்கள், மருத்துவர்கள் உடனே வந்து காவல்துறைக்கு கொண்டு போயிடும். இது வந்து பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் தான் வந்து இது பண்ணணும், பொதுநல அமைப்புகள் மற்ற எல்லாருமே இது பண்ண. இப்போ டாக்டர்ஸ் வந்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ டாக்டர்ஸுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதில் வந்து டாக்டர்ஸ் மட்டும்தான் போராடுறாங்க. அதனால் அதே சமயத்தில் அது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாங்களும் உங்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதற்கோ அல்லது அது வேற ஒரு திசை திருப்பதற்கோ அது யாரும் வந்து எத்தனைக்கல. இப்போ இந்த அவங்க சமூக அளவில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்னதான் சிசிடிவி கேமரா இருந்தாலும் பெண்கள் தாக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அவங்களே நீங்க தாக்குறீங்க. மருத்துவர்கள் போராடுறாங்க, அவங்களுடைய கோரிக்கையை நான் வந்து ஏத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல. அதாவது அரசு என்ன பண்ணணும், பயிற்சி டாக்டர்களுக்கு நிறைய குறைகள் இருக்கு, அதை வந்து அரசு என்ன பண்ணும், குழுக்கள் அமைத்து இந்த பக்கம் ஒரு குழுக்கள் அமைத்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து விவாதித்து அவர்களை எப்படி நம்ம வந்து சரி செய்யணும். ஏன்னா அவங்களுடைய சேவை நம்ம நாட்டுக்கு தேவை, அது வந்து அரசு கருத்தில் கொண்டு அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வது ஒரு அரசின் கடமை. இப்ப ஜட்ஜ் சொன்னது கூட, நீங்க வந்து அவங்களை வந்து போராட்டத்தை கைவிடுவதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியும் போது அரசு வந்து அதை வந்து உடனே வந்து இது பண்ணும். ஆனா மருத்துவர்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஒரு பேஷன்ஸ் வந்து ஒரு ஏழை அப்படின் போது அதுக்குரிய தனியா வந்து அவ்வளவு கவனிக்கிறது கிடையாது. இங்கதான் கேள்விகள் இருக்கிறது. ஒரு நிமிஷம் நம்ம பேசலாமா? பிரேக், நான் ஒரு பிரேக் எடுத்துரும் சார். அந்த பிரேக் முன்னாடி உங்களோட க்வெஸ்சன் வைக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ஏழை, ஒரு நடுத்தர வாசி உங்களை தேடி வரும்போது, அரசு மருத்துவங்களை தேடி வரும்போது அவர் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறார். கொடுக்கப்படுகிற ஒரே மாத்திரை தான் சுற்றி 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 வருகிறது. இது ஏன் இந்த வித்தியாசம்? பிரேக் அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லமா இருக்கும். நேர்களை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் மடை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, இணைந்திருங்கள், சந்திக்கலாம். நேர்களை மக்கள் மடை தொடர்கிறது. திரு உலகரட்சகன் சார், அந்த பிரேக் முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட வச்சேன்னா, அந்த மருத்துவர்கள் சரியான நேரத்துக்கு வர்றதில்லை, அப்படியே வந்தாலும் அவங்க வந்து ஏழை நடுத்தர மக்கள் வந்தால் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுற விதமே வந்து வேறு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரே மாத்திரையை சுற்றி சுற்றி வருகிற தானா ஆனான்னு போட்டுக்கிற வெள்ளை மாத்திரையாக இருந்தாலும் சரி, மஞ்சள் மாத்திரையாக இருந்தாலும் சரி, டியூபாக இருந்தாலும் சரி, இதுவே சுற்றி சுற்றி வருது. அது மட்டும் இல்லாமல் பெரிய உபகரணங்கள் இருந்தாலும் அது சரியான நிலையில்லை, மிகவும் பழுதடைந்திருக்கிறேன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது.
இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது இப்போ மிக அதாவது ஒரு சிகிச்சை, இப்போ வந்து நான் நியூரலஜிஸ்ட்டு, குளியன் பேரி சின்ட்ரோம்னு ஒன்று இருக்குது, அதாவது ஜுரம் வந்த உடனே அப்புறம் கை கால்லாம் தோண்டு போயிடும், மூச்சு அடைக்கும், இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த அது மாதிரிப்பட்ட நோய்கள் வர்றப்ப அதுக்கான வைத்திய செலவு 500,000 வரைக்கும் ஆகும். ஐவி இம்யூனோக்ளோபுலின் அந்த அளவுக்கு 500,000 உண்டான மருந்தை கூடும், 200,000 அஞ்சு லட்சத்துக்கு உண்டான மருந்துகள், டயாலிசிஸ் பண்ணுறது மற்ற எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டில் வந்து இலவசமாக பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது காப்பீட்டு திட்டம் இருக்கிறவங்களுக்கும் பண்ணுறாங்க, காப்பீட்டு திட்டம் இல்லைன்னாலும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நியூரோ சர்ஜரியெலாம் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப, இப்போ சில சர்ஜரியெல்லாம் வெளியில் போய் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து 6,00,000, 7,00,000, 2,00,000 அது மாதிரி ஆகும். அது எல்லாமே சாரி ஃபார் தி இன்டர்ரப்ஷன். அதாவது நாய்க்கடி வந்துச்சு அப்படின்னா வந்து இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் தரக்கூடிய சிகிச்சை வந்து மிகவும் அருமையான ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. தனியார் மருத்துவமனையில் அது 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் காஸ்ட் பண்ணப்படுகிறது. ஆனால் இங்கே அரசு மருத்துவமனையில் மிகவும் வந்து இலவசமாக தரப்படுகிறது. அதில் காமிக்கக்கூடிய ஆர்வங்கள் மற்ற நோய்களுக்கு காண்பிக்கப்படுவதில்லை, ஏன்? இல்லை, அனைத்து மருத்துவமனையுமே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எம்ஆர்ஐ, சிடி அது மாதிரி எல்லா விதமான, இப்போ எம்ஆர்ஐலாம் வெளியில் போய் பண்ணிங்கன்னா இப்போ 4,000 வித் ரிடக்ஷனோடு. ஸோ அது மாதிரிப்பட்ட எல்லா இதுலையுமே வந்து தனியாக வெளியே மாத்திரைகளும் பல்வேறுபட்ட மாத்திரைகள் கிடைக்குது. இல்லை, வெளியே எடுக்கக்கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேனுடைய கிளியர் ரிசல்ட்டும் அரசு மருத்துவமனையில் எடுக்கக்கூடிய இதில் கிளியராக கிடைக்குமா? இந்த விஷயத்தில் வெளியில் வந்து 8,000 ரூபாய்க்கோ முன்னாடி 8,000 இப்போ வந்து பல்வேறுபட்ட மருத்துவர்கள் வந்து சேர்ந்து முடிவெடுத்ததுனால இப்போ கம்மியாக 4,000 வந்திருக்காங்க. பட் என்ன எடுத்தாலும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் எடுக்கக்கூடிய எம்ஆர்ஐக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. அதில் வந்து எல்லா சீக்வன்ஸும் போடுறாங்க, அதாவது நியூரோ டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம் மேடம். சார், ஆரம்பிக்கும் போதே அரசு மருத்துவமனைகளில் எங்கேயுமே வந்து இந்த சிகிச்சைக்கு வந்து பலன் இல்லை அப்படின்னா வந்து அவங்க ரெஃபர் பண்ணுற ஒரே மருத்துவமனை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தான். இங்கே எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குன்னு வந்து அவர் வந்து ஒரு டாக்லைனோட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு மாற்று கருத்தாக இருக்குது. இதை வந்து சார் சொல்கிறது நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்க? நிச்சயமாக ஏற்றுக்கிறேன் சார். அதாவது எல்லா ஆஸ்பத்திரியிலேருந்து கடைசியாக சார் சொன்ன மாதிரி ஃபைனலாக வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தான் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா விதமான வசதிகள் அங்கே இருக்குது, எல்லா வித மருந்து மாத்திரைகள் இருக்குது, எல்லா விதமான டாய்லெட் வசதி சுத்தமும் ஓரளவுக்கு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இருக்கா சார்? அந்த அளவுக்கு வந்து அதனால வந்து அதை தான் அந்த ஆஸ்பத்திரி தான் வந்து எல்லாருமே வந்து எழுதி கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமா பார்த்தீங்கன்னா வந்து அரசு ஆஸ்பத்திரியில நான் குறைய சொல்ல கிடையாது. அரசு ஆஸ்பத்திரிலேருந்து இப்போ மருத்துவத்துக்காக இப்போ பட்ஜெட்டோட பார்த்தீங்கன்னா வந்து நிதி ஒதுக்குனாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மருத்துவக் கல்லூரிக்கு இதுக்கெல்லாம் கூட நிதி ஒதுக்குனாங்களா அப்படின்றது நம்ம வந்து சரியாக அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை, சமூக ஆர்வலர்கள் அரசு மருத்துவமனைகளை ஒரு பார்வையை சுற்றி பார்த்துட்டு வரீங்களா, இல்லை தனியார் மருத்துவமனை சுற்றி பார்த்துட்டு வரீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இரண்டு தான் பார்க்குறோம், இரண்டு தான் பார்க்குறோம். அது குறிப்பாக வந்து நாங்கள் சமூக ஆர்வலர் போது நிறைய பெண்களுக்கு அந்த வசதிகள் இருக்கா, குறிப்பாக வந்து பெண்கள் எதிர்பார்க்குறது வந்து டாய்லெட் வசதி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி குழந்தை கடத்தல் வந்து தனியார் மருத்துவம் நடக்கிறதே இல்லை, அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் நடக்கிறது. அது மக்கப்பேர் அந்த வார்டில் மட்டும்தான் நடக்குது. அப்போல்லாம் வந்து சமூக ஆர்வலர்கள் அதிகமாக குரல் கொடுப்பதில்லை. பீப் சாங்கிற்கு குரல் கொடுத்த மாதிரி குழந்தை கடத்தலுக்கு யாருமே வந்து குரல் கொடுக்கலையே. இல்லை, அது கூட இப்போ உடனே கண்டுபிடிச்சாங்க சார். எல்லா இடத்துலையும் இப்போ வந்து கேமராக்கள் இருக்கு, கண்காணிப்பு கேமரா என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு. குறிப்பாக அரசு மருத்துவமனையில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வைக்க சொல்றாங்க, சின்ன சின்ன கடைகள்ல வைக்கிறாங்க சார். ஸோ அதனால ஈஸியாக இப்போ திருடர்கள் வந்து திருடுறதுக்கு யோசிக்கிறாங்க, உடனடியாக நம்ம வந்து பிடிபட்டுருவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஆஸ்பத்திரியை பார்க்கும் பொழுது அங்கே வந்து கவனிப்பு என்பது தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால தான் அரசு ஆஸ்பத்திரி போகிறது யோசிக்கிறாங்க. பணம் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரி போவோம், நல்லா தனிப்பட்ட முறையில் கவனிக்கிறாங்க, ஸ்பெஷலாக வந்து சுத்தம் இருக்குது, மேடம் சொன்ன மாதிரியே சுத்தமாக இருக்குது, அதனால கொஞ்சம் பிரைவேட் ஆஸ்பத்திரி போகலான்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இல்லை குழந்தை கடத்தல் வந்து இப்போ வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது, பயமாக இருக்குது, அதை பயப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சிசிடிவி கேமரா என்பது ஒரு 2 வருடம் அல்லது 3 வருடத்துக்கு முன்பதாக தான் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனையோ குழந்தைகள் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதிலே வந்து இழந்து வாடுகிற தாய்மார்களும் இருக்கிறாங்க. அது உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அது வந்து நம்ம வந்து இப்போதான் நாளாக நாளாக நம்ம வந்து வசதிகள் பெருகிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் அந்த வசதிகள் இல்லை, நிறைய திருடர்கள் எல்லாம் பயன்படுறாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சில நேரத்தில் அரசு ஆஸ்பத்திரியில் வசதிகள் இல்லாமல் நாய் கூட அந்த குழந்தைகளை வந்து இது பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த ரத்த வாடகைக்கு வந்து நாய்கள் வந்து அந்த மாதிரி இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வசதிகள் வந்து இப்போ வந்து நல்லா எல்லாமே விரிவுபடுத்திட்டோம். அதனால் அரசு ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் நான் குறைகள் சொல்லலை. அதே மாதிரி இன்னைக்கு போராட்டத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த பயிற்சி டாக்டர் குறைகளை உடனடியாக சரி செய்யணும். நிச்சயமாக இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி வைக்கிறேன். அரசு அதிகாரிகள், அரசு அமைச்சர்கள், அரசு இலாக்காக்களில் இருக்கக்கூடிய அத்தனை அலுவலர்கள், சமூக ஆர்வலர்கள், மனிதநேயமிக்கவர்கள் எல்லாரும் அரசு மருத்துவமனையை தேர்ந்தெடுக்கிறார்களா? நிச்சயமா நிச்சயமா தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் தேர்ந்தெடுக்க வேணும். அதை ஏன் புறக்கணிக்கிறாங்க? என்ன ரீசனுக்காக புறக்கணிக்கிறாங்க?
அதான் சார் நான் சொல்றேன், பிரைவேட் ஆஸ்பத்திரி போனா தனிப்பட்ட கவனம் இருக்கிறது. அப்ப இந்த மருத்துவமனையில தனிப்பட்ட கவனம் இல்லைன்னு இல்ல, நீ மேடம் சொன்ன மாதிரி அதிக அளவு நோயாளிகள் வருவதனால் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்குமோ, பயிற்சி டாக்டர்கள் வந்து கொஞ்சம் நம்மள வந்து கவனிக்காம இருப்போம், அவ்வளவு பெரிய சீனியர் டாக்டர்ஸ் இத்தனை மணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா பிரைவேட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொன்ன உடனே நம்ம பேஷண்ட் வந்திருக்காங்கன்னா ஓடி வருவாங்க. ஏன்னா பணம், இப்ப போய் சும்மா வயிறு வலின்னு போனோம் என்ன சொல்றாங்க லேடிஸ்க்கு, உடனடியா நீங்க கர்ப்பப்பை எடுங்க, அந்த டெஸ்ட் பண்ணுங்க, அந்த இந்த யூரின் டெஸ்ட் பண்ணுங்க, இந்த எல்லா இது ஹார்ட்டை செக் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பில்லு ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு பேஷண்ட் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வந்துட்டாங்க, நான் சம்பாதிக்கணும், போட்ட பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்க வேண்டிய எண்ணத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள் மருத்துவர்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். இப்போ நான் சார்ட்ட ஒரு கேள்வி வச்சேன், இந்த நாய்க்கடி மருத்துவத்திற்கு வந்து எங்கே போனாலும் சரி, ஆனால் வந்து அரசு மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை அவர்களுக்கு ஒரு முற்றிலும் ஒரு குணம் தருகிறது. அதுக்கடுத்து இப்போ வந்து மருத்துவமனையில் இந்த மக்கப்பெரு சிகிச்சையும் வந்து தற்பொழுது அரசு மருத்துவமனையில் நாடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் போகும்போது மட்டும் நார்மல் டெலிவரி வந்து சிசேரியன் சொல்லிட்டு அங்கே வந்து மறைமுக ஒரு கட்டணம் அடிக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நீங்கள் தனியார் துறை சார்ந்து இருக்கிறனால அந்த கேள்வி நான் வைக்கிறேன், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சிசேரியன் குற்றச்சாட்டு வந்து பல வருஷமாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து முன்ன மாதிரி இப்போ வந்து மருத்துவ வசதிகள் வந்து நமக்கு நிறையா பெருகி போச்சு. இப்போ குழந்தைய வந்து வயிற்றுக்குள்ள ஒரு கருவில் இருக்க குழந்தைய வந்து கண்காணிக்கிறதுக்கு நமக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அல்ட்ராசவுண்ட் இருக்குது, அது தவிர இந்த சிடிஜின்னு சில குழந்தையோட நாடி துடிப்பை உள்ளே இருக்கும் போதே பார்க்குறதுக்கான வசதிகள் இருக்குது. அதனால் ஒரு குழந்தைக்கு நாடி துடிப்பு குறையும் போதோ இல்லை அந்த நீர் சத்து சுற்றி இருக்க நீர் பனிக்கூடத்தில் குறையும் போதோ குழந்தைக்கு ஒரு ஆபத்து வரலாங்கிறத வந்து நம்மளால் முன்னாலே அறிய முடியுது. முன்னே வந்து அப்படி இல்லை, இத்தனை மருத்துவ வசதிகள் இல்லை. அதனால் வந்து நமக்கு சில சமயம் அது வந்து ஒரு நார்மல் டெலிவரி விட்டு கடைசியில் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் பண்ணி டெலிவரி பண்ணுவாங்க, ஃபோர்செப்ஸ் போட்டு வேக்யூம் போட்டு இப்போயும் அதெல்லாம் பண்ணுறாங்க, தப்புன்னு சொல்ல வரல. அதனால் இது இது மாதிரி ஒரு நீங்கள் ஒரு 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 பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கருவுற்ற தாய்கிட்ட போய் குழந்தை இந்த மாதிரி வயிற்றில் இருக்கப்போ நாடி துடிப்பு குறையுதுங்கிற வந்து நீங்கள் அந்த அம்மா தாய்கிட்டையும் அவங்க கூட இருக்கவங்கக்கிட்டையும் சொல்லி தான் ஆகணும். முன்ன மாதிரி ஒரு 10-15 குழந்தைகள் கிடையாது ஒரு குடும்பத்தில். இத்தனை குழந்தைகள் பிறந்தது, சரி பிறந்தது இறந்தது எல்லா வீட்லையுமே சொல்லுவாங்க, எங்கள் பாட்டிக்கு 10 பேர் குழந்தை பிறந்தது, 4 இருக்குது 3 செத்து இந்த மாதிரி. இப்போ அப்படி கிடையாது, 1 குழந்தை 2 குழந்தை, எல்லா குழந்தையுமே ப்ரெஷியஸ் சில்ட்ரன். ஹெல்த்தை வந்து ஹெல்த் கான்சியஸ் மைண்டில் வச்சு தான் அதை ரெஃபர் பண்ணுறாங்க. ஹெல்த் கான்சியஸ் கிடையாது, குழந்தையோட நிலையை பொறுத்து. இப்போ குழந்தைக்கு சம்பாதிக்கணும் ஒரு காரணம் இல்லை, இல்லை நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. வந்து இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், சுகப்பிரசவம் நடக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இல்லை இல்லை நம்ம சிசரிங் கொண்டு போனால் கொஞ்சம் பணம் வருமென்ற சில ப்ரைவேட் டாக்டர் இருக்காங்க, ப்ரைவேட் ஆஸ்பத்திரிகள் இருக்குது, அது இல்லைன்னு மேடம் மறுக்க முடியாது. எல்லா எல்லா இதுக்குமே விதிவிலக்குகள் இருக்காங்க, அது ரூல் கிடையாது, எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் த ரூல். எப்பவுமே ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் எது சிறந்ததோ அதுதான் ஒரு மருத்துவர் செய்வாங்க. அப்போதான் ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மருத்துவர் மேலே அப்போதான் நம்பிக்கை வரும். இப்போ நமக்கே தெரிஞ்சு அம்மாவும் ஒரே டாக்டர் டெலிவரி பார்த்துருப்பாங்க, பொண்ணும் ஒரே டாக்டர் டெலிவரி பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை இருக்கனால இவங்க வந்து நம்ம குழந்தைக்கும் பிறக்கிற குழந்தைக்கும் எது நல்லதோ அது செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான். இப்போ இப்போ மேடம், 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மருத்துவர் வந்து அந்த மருத்துவ படிப்பை முடிச்சு வெளியே வர்றாரு, அவர் வெளியே வந்து மருத்துவத்தை சேவையாக பார்ப்பாரா இல்லை மருத்துவத்தை ஒரு வணிகமாக பார்ப்பாரா, இதான் வந்து கேள்வியா இருக்கு. இது அவர் எதுக்காக மருத்துவம் படுக்க போனாருங்கிறத பொறுத்தது. பெருமைக்காக படிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க, சிலர் வந்து அந்த ஃபேஷனா இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்து படிப்பாங்க. சோ அது வந்து அது எந்த எதுக்காக படிக்கிறாங்கன்றத பொறுத்து இருக்கு. இல்ல இப்ப மருத்துவ படிப்பு படிச்சா இப்ப ஒரு பெருமையா இருக்குமே சொல்வதற்காகவே இந்த சீட்டு வாங்குற ஒரு மனநிலம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க, அதை சேவையா பண்ணணும்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதுல யாருக்கு அதிகமான இடம் கிடைக்கிறது அப்படின்னா, நான் எம்பிபிஎஸ் பின்னாடி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்க தான் அது. ஏன்னா அவங்க தான் வந்து பணத்தை வந்து அதிகமாக கொட்டி கொடுக்குறாங்க. இப்போ நான் அவங்க வரும்போது நான் கேள்வி வேற கேள்வி வைக்கணும்னு நினச்சேன், அந்த கேள்வி முன்னாடி வச்சிருக்கேன். மைண்ட் செட் வந்து அரசு துறையில் படிச்சுட்டு வரவங்களுக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு மைண்ட் செட் இருக்கலாம்ல, அது வந்து அரசு கூட்டம் குமியணும். அது ஒரு இல்லை இல்லை நீங்கள் துறையில அதிகமான பணம் கொடுக்குறாங்க, சிகிச்சை முறை அங்க தரமா இருக்குன்னு பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க. இதுல வந்து எந்த ஒரு டாக்டராவது காசு வாங்கினாங்களா அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணா இன்னைக்கு மீட்டிங்ல வந்து இல்ல சார், இல்ல இல்ல மருத்துவர்கள் கீழ்மட்டிருக்கிற வாடுபாயில இருந்து செவிலியர்கள் இருந்து மருத்துவ ஊழியர்கள் எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு குண்டூசி நகர்னா கூட அங்க கையூட்டு அதாவது லஞ்சமோ அல்லது வந்து அன்பளிப்பை கொடுத்தால் மட்டுமே
அங்கே நகருகிறது இல்லாத ஆட்களை வந்து கவனிப்பாரின்றி அவங்க வந்து ஒரு அனாதை அவங்க கிடக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அது மாதிரி உண்மையாக இருந்தால் தான் அவங்க வந்து டீன் அது மாதிரிப்பட்ட இப்போ ஆரமோ இவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட்ல தரணும். ஆக்சுவலாக இப்போ இது வந்து மருத்துவர்கள் வந்து இப்போ நாங்கள் போய் சொன்னோன்னா இப்போ இது உங்களுக்கு தெரியாமே நடக்குதா? மருத்துவர்களுக்கு தெரியாமல் மருத்துவமனை நிர்வாகம் ஆக்சுவலாக மருத்துவர்களுக்கு தெரியாமல் தான் நடக்கும். ஏன்னா மருத்துவர்கள் வந்து உள்ள இருக்கிற சண்டையில் சிசிடிவி கேமரால பதிவாயிருக்குன்னா இதுவும் சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கணுமே. இவங்க வந்து வெளியிலே காசு வாங்கிட்டு இட்டுட்டு வரலாம். ஸோ அது மாதிரிப்பட்ட இதில் அனைத்து பொதுமக்களும் கேட்டுக்கிறது என்னென்னா தைரியமாக முன் வந்து இது மாதிரி யார் வாங்குறாங்களோ அதை வந்து ஒரு ஸ்கேமரா வச்சு செல்ஃபோன் வச்சு பிடிச்சி அதை எவிடன்ஸாக கொண்டு போய் நீங்கள் இமீடியட்டாக வந்து அவங்க பேரில் வந்து கேஸ் அந்த மாதிரி கொடுத்தா அவருக்கு அடுத்த முறை சிகிச்சை அளிப்பதற்கு அதாவது சிகிச்சை உதவிக்கு அவங்க இருப்பாங்களா? பயம் இருக்கும்ல? இல்லை இப்போ கையங்கலமாக நம்ம பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு மீண்டும் நல்ல முறையில் வந்து சிகிச்சை கிடைக்குமா? அது வந்து வைத்தியம் பண்ணுறது லஞ்சம் அதாவது லஞ்சம் வாங்குறவங்க வேற யாரோ. பட் மருத்துவர்கள் வந்து நாங்கள் வந்து எல்லாரையுமே தான் ஒன்னா பாக்கிறோம். மருத்துவர்கள் ஸ்ட்ரக்சரை தள்ளுறதில்ல, மருத்துவர்கள் வீல் சேர் தள்ளுறதில்ல, மருத்துவர்கள் ட்ரெஸ்ஸிங் பண்றதில்ல, மருத்துவர்கள் இன்ஜெக்ட் பண்றதில்ல. ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அவங்க பயிற்சி மருத்துவர்கள் மட்டும்தான் பண்றாங்க. பெரிய மருத்துவர்கள் வந்து ரெண்டு டிக்டேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. பயிற்சி மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் அதை பண்றாங்க. ஊசி போடுறதோ ஒரு மாத்திரை கொடுக்கறதோ எல்லாமே வந்து கீழே இருக்கு. நீங்க மருத்துவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா மருத்துவரே வந்து அதிக நேரம் மருத்துவமனையில் இருக்க மாட்டேங்கிறாங்களே. மருத்துவர்கள் அத்தனை பேரும் எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி வந்து சிகிச்சை வந்து இப்போ பல்வேறுபட்ட ப்ரைவேட் இதில் வந்து போயிட்டு செலவு எக்கச்சக்கமாக அது பண்ணி 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டு கடைசியில் வந்து அதாவது ஆரம்பத்திலே வந்துருந்தா எங்களால் வைத்தியம் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு பிறகு கூட வந்துட்டு நீங்கள் வைத்தியம் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து நிறைய கேசஸ் வந்து அதுக்கு பிறகு அங்கேருந்து மாற்றி இங்கே வந்து இப்போ வைத்தியம் வந்து தந்து. இப்போ ப்ரைவேட்டில் வரும்பொழுது அங்கே செக்யூரிட்டியோ டாக்டரோ இல்லை அட்டண்டஸோ இல்லை வந்து யாருமே வந்து பார்க்க வராங்கன்னா 2 பேராக வந்து அனுமதி கொடுப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா வந்து பணம் கட்டி செலவழிக்கிறனால கண்டிப்பான முறையில் அனுமதி உண்டு. அதுக்கடுத்து பார்வையாளர் நேரத்தில் அதிகமான நபர்கள் ஒரு 4 லிருந்து 5 வரை போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் அரசு மருத்துவமனை என்கிற வரும்பொழுது ஒருவர் மீது இருக்கிற ஒரு மன அழுத்தம் மற்றொரு மீது காண்பிக்கும் போது அங்கே வந்து மனப்போராட்டம் வெடிக்கிறது. இப்போ மருத்துவமனை ஊழியர்கள் மீது ஒருத்தர் தாக்குதல் நடத்துகிறார் அப்படின்னா மருத்துவமனை சார்பாக ஏதோ அவங்க சொல்லியிருந்தால் தான் அங்கே வந்து இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க விஐபியினுடைய சார்ந்தவர் இருக்கிறாருன்னா அவர் தனியார் மருத்துவமனைக்கு போயக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும். இல்லை விஐபின்றவங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையான விஐபிஸ் வாய மூடிட்டு வந்துட்டு போவாங்க. அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்து மினிஸ்டர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வரேன், அவங்ககிட்ட லெட்டர் வாங்கிட்டு வரேன், நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு வர்றவங்க தான் பிரச்சனையை வந்து அதிகமா பண்ணுவாங்க. அது மாதிரி அழுத்தம் தந்தாலும் மருத்துவர்கள் வந்து நாங்கள் ஈக்குவலாக தான் பார்க்குறோம், ஈக்குவலாக தான் வைத்தியம் பண்ணுறோம். இதில் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பணக்காரர்களோ இல்லை வேற மற்றவங்களோ வந்து ஏன் வர்றதுக்கு யோசிக்கிறாங்கன்னா வைத்தியங்கள் சிறப்பாக கிடைச்சாலும் அவங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனி ரூம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு காசு தந்துட்டு வந்து அவங்க தனியாக தங்குவாங்க. ஆனால் இங்கே வந்து பொதுவாக வந்து எல்லாமே இலவசமாக இருக்குது. ஈவன் உணவு முதல் கொண்டு முட்டையோடையும் வாழைப்பழத்தோடையும் எல்லாமே வந்து தந்துட்டு இருக்காங்க. அப்படி தர்றப்ப எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்களே, நம்ம அவங்க கூட போய் சரிசமமாக உட்கார்றதா இல்லை அவங்களோட சரிசமமாக வந்து வைத்தியம் எடுக்கிறதா அப்படின்ற மனநிலையிலையும் ஜனங்கள் இருக்கு. இல்லை சார், காசு இருக்கிறவங்க தனியார் துறைக்கு போயிடுறாங்க, நம்ம அந்த சாப்டர் விட்டுருவோம். இப்போ அந்த மருத்துவமனை தாக்குதல் நடந்த சம்பவத்துக்கு நான் திருப்பி நான் உங்களை கூட்டு வரேன். இப்போ மருத்துவமனை ஊழியர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து ஒரு நிர்பந்தப்படுத்திருக்கிறாங்கன்னு வைங்களேன், நாங்கள் வந்து விஐபி லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்குண்டான சரியான மரியாதை தரப்படாத காரணத்தினால்தான் நாங்கள் தாக்குதல் நடந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? சார் ஒரே நிமிஷம் சார், அவங்க வந்து தாக்கி ஏதோ பேசிட்டாங்க, இவங்க வந்து ரெண்டு பேருக்கு தள்ளுமுள்ள ஏதோ ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவங்க என்ன பண்ணணும், படித்தவர்கள் இந்த அதாவது காவல்துறை ஆசிரியர்கள் டாக்டர்ஸு வழக்கறிஞர்கள் மக்களோடு சேவை செய்ய தொடர்பு வச்சு சேவை செய்யக்கூடிய பொது சேவையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து போராட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து தங்களுடைய குறைகளை வந்து உயர்தட சொல்லி சரி செய்யுங்க. இல்லை சார், ரோட்டுக்கு அவங்க வரக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து பொது சேவையில் இருக்கு. காவல்துறைக்காரங்க நாளைக்கு வந்து எங்களை வந்து ஒருத்தர் வந்து இது பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ரோட்டில் உட்காந்து என்னதுக்கு அவங்க சமூகம் கிடையவே கிடையாது. இவங்கெல்லாம் ரோட்டுக்கு வரக்கூடாது. அவங்களுடைய குறைபாடுகளை அரசு உடனடியாக சரி செய்து அவர்களை ரோட்டுக்கு வர விடக்கூடாது. சார் இப்போ இல்லை, மருத்துவர்கள் மறியல் செய்வதற்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அத்தியாவசிய தேவைகள் இருக்கக்கூடிய ஒரு 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 பதவியில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க வரக்கூடாது. அவங்க வர்றதுனால இன்றைக்கு வந்து இன்பேஷண்ட் ஒரு 4 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் வந்து அரசு தரப்பில் அப்படி யாரும் இறக்கலை, அவசர சிகிச்சை பிரிவில் யாரும் இறக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றுக்கருத்து வைக்கப்படுகிறது. இது எதில் உண்மை எது போய்?
ஆக்சுவலாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஏராளமான கடைசி கட்ட நோயாளிகள் தான் வராங்க. அது அதில் வந்து இப்போ சிலர் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவோம், எங்கள் உயிரை காப்பாற்ற முடியும், உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்றத வந்து முன்னாடி தெரிவிப்போம். இது வந்து டாக்டர்னுடைய அட்டென்ஷன் இல்லாததுனாலன்றது வந்து கிடையாது. அந்த உயிரை காப்பாற்றுவோம் அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு நிகழ்வு பார்க்கப்படுகிறது. 60 வயதுக்கு, அதாவது 40 வயதுக்கு உள்ளேனா அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு உத்தரவாதம் தரப்படுகிறது. அது மாதிரி கிடையாது. 60 வயதுக்கு மேலே அப்படின்னா வந்து அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் தரப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது. அப்போ 20 வயசுல வராங்க, மூளையில் அடிபட்டு மூளையில் வந்து மிகப்பெரிய ரத்த கசிவு இருக்குது, இல்லாட்டி ஒரு சின்ன வயசு வந்து 28 வயசுல ஒருத்தவங்க வராங்க, அப்போ இருதயத்தில் வந்து 3 இரத்தக்குழாய் அடைப்பு, அவங்க வந்து ஈவன் இங்கே நடந்திருக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய கிளினிக்கில் வேலை செய்கிறவங்க அவங்கள வந்து வெளியில் போயிட்டு 15 நாட்கள் கழித்து தான் சேர்ந்துருக்காங்க. 15 நாட்கள் கழித்து வேறு வெளியில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு நான் இமீடியட்டாக வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லிட்டு த்ராம்பலைசிஸ் பண்ணி அனுப்பிச்ச பிறகு அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறோம், இப்போ நிறைய கேஸ் இருக்குது, 2 வாரம் கழித்து தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து வேறு தனியார் இதில் போய் அதிகமாக செலவு பண்ணி அதே அளவுக்கு தான் டிலே ஆச்சுது. விஷயலாக வந்து இங்கே வெயிட் பண்ணாமல் அங்கே போய் வெயிட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் காசு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி காத்தல் என்பது ப்ரைவேட் இதில் வந்து அவங்க வந்து காத்துட்ருக்காங்க, கவர்மெண்ட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மனசு வந்து யாருக்குமே கிடையாது. அது வந்து முக்கியமாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. தொடர்ந்து பஸ் மேடம், இப்போ தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பல வசதிகள் அரசு மருத்துவமனையில் இருந்தாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருந்தால் தான் அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உண்டான வழிவகைகள் செய்து தரப்படுகிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சும்மா ஒரு போலியான குற்றச்சாட்டு. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறதுங்கிறது வந்து இங்கே ரொம்ப பரவலான விஷயமா இருக்குது. இங்கே வந்து நீங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், வெளியூரில் எப்படி இருக்குன்னு தெரியல, இங்கே எல்லாத்துக்குமே ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. சும்மா யாராவது ஒரு பெரிய ஒரு பேரை சொல்லி அவருக்கு ஒன்றே தெரியுமா, அவருக்கு இது தெரியுமா கதை தான் இதெல்லாம். சும்மா லெட்டரை கொண்டு வந்து ஒரு கோயிலுக்கு ஒரு சிறப்பு தரிசனத்துலேருந்து, ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுலேருந்து, எல்லாத்துமே ஈஸியாக நேரடியாக போனீங்கனாலே முடிகிற விஷயங்களுக்கு கூட இங்கே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. நேரடியாகவே ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட போகிறாங்க, எடுத்த எடுப்புலே கொடுக்குறது, நான் இன்னாரு, நான் இவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இல்லை, முக்கியமான விஷயம் வந்து மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் சிகிச்சையும் சிகிச்சையோட பலனும் வந்து பேஷண்ட் என்ன பிரச்சனைக்காக வராங்க, அவங்க என்ன தொந்தரவுக்காக வராங்க, உடல்நிலை என்ன நிலைமையில் இருக்குது, என்ன ஸ்டேஜில் கொண்டு வராங்க, இதெல்லாம் சார்ந்தது. அது எந்த மருத்துவரும் வந்து ஒரு எங்கே படிச்சுட்டு வந்திருந்தாலும் ஒரு நோயாளி வந்து குணமடையக்கூடாதுன்னு, இந்த 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க நல்லாகணும், 60 வயசுனா உயிருங்கிறது எல்லாருக்கும் ஒரே உயிர் தான், எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஈவன் இது தான், அது ஒரு ஒரு இது கிடையாது, தராசு தட்டு கிடையாது, இந்த வயசு அந்த வயசுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ பல தரப்பட்ட விஷயங்கள் சார்ந்தது ஒரு நோயோட ஒரு விளைவுங்கிறது. நான் கேட்டிருக்கேன், அதுதான் நான் வைக்கிறேன் சார்ந்த ஒரு நபர் வந்து அவர் வந்து 64 வயதில் நாங்கள் மருத்துவமனையில் சேர்க்கிறோம், என் காதுபடவே வந்து அரசு மருத்துவர்கள் சொன்னாங்க, அப்போ நான் அதை கண்டவுன் பண்ணேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, போகிற வயசு தானே அவரோட உயிரை காப்பாற்றி என்ன பண்ணுவது, பெட்டு ஃப்ரீயாக கிடைச்சாலும் கிடைக்கும், அவங்க மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் வந்து கடுமையான ஒரு கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சோம். சார், ஏன் இந்த வயசு குறிப்பிடறாங்கன்னு சொன்னால், இந்த 64 வயசில் ஒருத்தருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கான்னு மெயினாக பார்ப்பாங்க. இப்போ அந்த வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இயற்கையாக தான் பார்க்கணும், அந்த அந்த மாத்திரை மருந்து சாப்பிடணும் தவிர, அந்த இளம் இந்த இலையில் கொடுக்குற மாத்திரை அந்த மாதிரி சாப்பிடணும் தவிர, இயற்கையாக தான் கொடுத்தீங்கன்னா இந்த மிளகும் அந்த சுக்கையும் போட்டு கலந்து ஒரு ஒரு இது பொட்டிக்காசம் போட்டு குடி அப்படின்னா அந்த மாதிரி குடிப்பாங்க. அது வந்து ஆப்ரேஷன் தாங்கக்கூடிய சக்தி அவங்க ஃபர்ஸ்ட் மனநிலை இல்லை. இல்லை இல்லை, 64 வயசில் எல்லாமே எல்லாமே. இப்போ 70 வயசில் தான் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆயிருக்காரு, அதனால நம்ம வந்து வயசு வந்து எதுக்கும் முட்டுக்கட்டை கிடையாது. நம்ம பேக் டு பெவிலியன்ற மாதிரி இந்த போராட்டம், அதாவது மருத்துவர்கள் வீதி இறங்கி வந்து போராட்டம் நடத்துவதற்கு அளவிற்கு இது வீரியமான ஒரு போராட்டமா, இல்லை அப்படி அவர்கள் போராட்டம் நடத்தி தான் தங்களுடைய காரியத்தை சாதிக்க வேண்டுமா? நிறைவான கருத்தை அப்படி வரேன், உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்லுங்க. முக்கியமான விஷயம் வந்து இதில் தாக்குதல் நடந்திருக்கு, ரெண்டாவது வந்து ஃபோர்ஸ் என்ட்ரி ஆஃப் அ மாப். இது ரெண்டும் இருக்கப்ப ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு இருக்க மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருந்தாலும் எந்த கட்டமைப்பிலாலும் சிகிச்சை தடைபட்டிருந்தது, அதனால் ஏதாவது உயிரிழப்பு ஏற்படலைன்னு தான் அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரியும் நிறையா ரொம்ப சீரியஸான நோயாளிகள் இருக்க இடம் டெர்ஷரி ரெஃபரல் கேருங்கிறனால, அதனால் இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மருத்துவ சிகிச்சையில் நிப்பாட்டிட்டு வெளியே வந்து ஒரு மருத்துவ சமூகம் போராடுறதுங்கிறது வந்து சோஷியலி யாருக்கும் அக்செப்டபிள் கிடையாது. ஆனால் வந்து மருத்துவர்களோட குரல் வந்து எல்லா நேரமும் கேட்கப்படுறதே கிடையாது. எதை நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாலுமே உடனே ஏன் டாக்டர்ஸ்னால் அவங்க சேவை செய்யணும், டாக்டர் சேவை செய்ய தான் வராங்க. இந்த
கண்டிப்பா வழி இருக்கு. இப்ப நானே வந்து ஒரு என்ஜிஓல வேலை பாக்குறேன், என்ன சொல்றாங்க தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைவான கருத்தை இந்த போராட்டம் மருத்துவர்களுக்கு அவசியமா, இல்லை நோயாளிகள் தாக்குதலுக்கு உட்பட்டது உண்மையா? எனக்கு ஒரே ஒரு நிறைவான சொல்லு. இந்த கான்டெக்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு 20 பேர் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன். அது வந்து நோயாளிகள் தரப்பில் நடந்த தப்பு, அது வந்து மறுப்பறக்கே கூடாது. ரெண்டாவது, இது வந்து முதலே அவங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கணும். இது ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று மருத்துவர்களுக்கு உள் நோயாளிகள் பிரிவில் குறிப்பாக வந்து இந்த மாதிரி சாதாரண நேரங்கள் அல்லாத நேரங்களில் வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக அதிகப்படுத்தப்படணும். அதுவும் இல்லாமல் இவங்களோட தேவைகள் வந்து ஒரு போராட்ட ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே தடுக்கப்பட்டு சரி பண்ணப்பட்டிருக்காங்க. எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தங்களுடைய குறைகளை உயர் அதிகாரிகளிடம் பேசி சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர ரோடு மறியலுக்கு வருவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் பொதுமக்களை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு இடையூறு தர அளவுக்கு போராட்டங்கள் நடத்துவது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்கள் அந்த 5:20 போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த நேரத்தில் எல்லாரும் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போகிற நேரம், எவ்வளோ பேர் குழந்தைகள்லாம் ஸ்கூல்லேருந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட்டு வர நேரத்தில் போய் நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் உயர் அதில் பேசி அவருடைய குறைகளை அரசு கவனிக்க வேண்டும். அப்படி ஏதாவது தள்ளுமுள்ளி ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நினைக்கும் பட்சத்தில் உடனடியாக காவல்துறையை நீங்கள் அணுக வேண்டும். அன்னைக்கெல்லாம் 2:30 காலையில் நான் ஃபோன் பண்ணேன், எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு நாய் வந்து ரொம்ப கத்திட்டே இருக்கு, தூக்கமே இல்லை அப்படின்னு. உடனடியாக அடையாறு ஸ்டேஷன்லேருந்து வந்து எங்களை வந்து இது பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. உடனடியாக காவல்துறை வர்றதுக்கு தமிழ்நாட்டில் ரெடியாக இருக்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து உடனடியாக காவல்துறையை நீங்கள் உதவியை நாடலாம். ரோட்டுக்கு வந்து மறியல் பண்ணுவது என்பதை சற்று தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சார், உங்களுடைய நிறைவான கருத்து, மருத்துவர் தரப்பின் நிறைவான கருத்து. ஆக்சுவலாக இதே மாதிரி முன்னாடியே டாக்டரை வந்து இங்கே அடிச்சிருக்காங்க, அதுக்கு வந்து போராட்டம் பண்ணி இதெல்லாம் அரசு வந்து பண்ணித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சில உறுதிமொழிகள்லாம் தந்தாங்க. திரும்பவும் டாக்டர்கள் தாக்கப்பட்டதுனால இவங்க வந்திருக்காங்க, ஒன்று. ரெண்டாவது, இது வரைக்கும் நிறைய டாக்டர்கள் இன்னைய வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க, ஆல்மோஸ்ட் ஆல் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஹெல்த் செக்ரட்டரியிலேருந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார், நிறைய கோரிக்கைகள்லாம் பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த டைம்லேயும் இது வரைக்கும் ஒரே ஒரு ஓபி, இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஓபி, ஈவன் இன்றைக்கி வந்து நியூரோ மெடிசன் ஓபி முதல் கொண்டு எல்லாமே நடந்துகிட்ருந்து அதெல்லாம் மேற்பார்வை பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அட் எனி காஸ்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்து ஒரு தடவை கூட கட் பண்ணவே இல்லை. எமர்ஜென்சி சர்வீஸுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒர்க்கை செஞ்சுட்டு தான் பண்ணுறாங்க. நன்றி, நன்றி. மூன்று பேரும் உங்கள் தரப்பிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ராஜ்செதிகள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களே, மருத்துவருடைய போராட்டம் அவசியம் இல்லை என சமூக ஆர்வலரும், இல்லை அவர்களுடைய மன அழுத்தத்தையும் பார்க்க வேண்டும் என மற்றொரு மருத்துவரும், நாங்கள் போராட்டம் செய்தால்தான் எங்களுக்கு விடுவு காலம் பிறக்கிறது, அதனை அடுத்து சுகாதாரத்துறை செயலாளர் எங்களுக்கு மருத்துவமனைக்கு வந்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் என மருத்துவர் உலகரட்சகனும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.